ஹாய் எவ்வரிவன் வெல்கம் பேக் டு மிஸ் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ண கொஷின் பார்க்கலாம் ஃப்ரம் ப்ராபிலிட்டி சாப்டர்லருந்து கொஷின் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தேர் மாதர் ஆர் ஹேவிங் எ பிக்னிக் த மாதர் டிசைடட் டு பிளே கார்ட் கேம் செவன்டீன் கார்ட்ஸ் நம்பர்ட் ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா அப் டு செவன்டீன் ஆர் புட் இன் எ பாக்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் தரோலி த மதர் ஆஸ்க் ஈச் பாய் டு ட்ரா கார்ட் அண்ட் ஆஃப்டர் ஈச் ட்ரா ஷீஸ் ஷோஸ் சம் மேஜிக் ட்ரிக்ஸ் பேஸ்ட் ஆன் கார்ட் நம்பர் ஓகே ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒருத்தரோட பேரண்ட் இருக்காங்க அவங்க பிக்னிக்கு பிளான் பண்ணும்போது வந்து செவன்டீன் கார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுத்துலையும் ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் வந்து டு செவன்டீன் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒவ்வொருத்தராக வந்து ஒரு ஒரு கார்டை பிக் பண்ண சொல்லியிருக்காங்க மிக்ஸ்டாக இருக்குது ஓகே அப்போ ஒவ்வொருத்தராக வந்து பிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேஜிக் ட்ரிக் மாதிரி சம்திங் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் வாட் இஸ் த ப்ரவாலிட்டி ஆஃப் ட்ராயிங் அண்ட் ஆர்ட் நம்பர் கார்ட் இன் த ஃபஸ்ட்டு ட்ரா பை த ஃபஸ்ட் பாய் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பையன் வரான் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒரு கார்டை பிக் பண்ணி எடுக்க போறாங்க அது என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு அதுக்கான ப்ராப்ளிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு டோட்டல் அவுட்கம்ஸ் மொத்தம் எத்தனை வர்றதுக்கான வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ரைட் அதில் ஃபேவரபிளான அவுட்கம்ஸ் என்ன நம்ம கொஷின் பார்த்துட்டு இருக்கோம் ஆட் நம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஓகே அப்போ வாட் வாட் ஆர் த ஆர்ட் நம்பர்ஸ் ஒன்னுலேருந்து செவன்டீன் குள்ள இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் லெவன் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் இது எல்லாமே ஆர்ட் நம்பர்ஸ் ஓகே ஹவு மெனி என் ஆஃப் இ இஸ் ஈக்வல் டு நைன்ன்னு எழுதியிருக்கோம் அடுத்தது பி ஆஃப் ப்ராலிட்டி ஆஃப் ட்ராயிங் என் ஆர்ட் நம்பர் கார்டு இன் த ஃபஸ்ட் ட்ரா பை த ஃபர்ஸ்ட் பாய் ஓகே அப்போ அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் ப்ராவலிட்டி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு கீழே என் ஆஃப் எஸ் அவுட் ஆஃப் டோட்டல்லிருந்து நம்மளுக்கு ஃபேவராக நடக்கக்கூடியது எவ்வளோ அப்படிங்கிறது மேலே எழுதுவோம் இல்லையா நியூமிரேட்டரில் ஸோ தட் நைன் பை செவன்டீன் இதுதான் வந்து ஆர்டர் நம்பர் எடுக்கிறதுக்கான ப்ராவலிட்டி ரைட் செகண்ட் கொஷின் நவு இன் செகண்ட் ட்ரா கார்டு ட்ரான் இன் ஃபஸ்ட் ட்ரா இஸ் ரீப்ளேஸ்ட் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து ஒரு கார்டு பிக் பண்ணாங்க இல்லையா அந்த மேஜிக்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ செகண்ட் பாயை கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு பிக் பண்ண கார்டை அவங்க அகெயின் அந்த ஷஃபில் பண்ண அந்த செட் ஆஃப் இதுலேயே வச்சிடுறாங்க ஸோ அகைன் செவன்டீன் கார்ட்ஸ் ஆர் தேர் ரைட் வாட் இஸ் ஆஃப் திராபரிங் அ ப்ரைம் நம்பர் கார்டு பை த செகண்ட் பாய் ஓகே அகைன் நம்மளுக்கு தெரியும் டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து இப்போ என்ன அவங்க ரீப்ளேஸ் பண்ணி வச்சதுனால இப்போவும் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து செவன்டீன் இருக்குது ரைட் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னது நம்மளுக்கு என்னென்னது ப்ரைம் நம்பர் வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ வாட் ஆர் த ப்ரைம் நம்பர்ஸ் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் செவன்டீன் இது எல்லாமே வந்து அந்த ஒன்னிலிருந்து செவன்டீன்க்குள்ள இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே ஹவு மெனி அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ டோட்டலாக வந்து செவன் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளே ஓகே இப்போ நம்ம அதுக்கான ப்ராவலிட்டி தான் பார்க்க போகிறோம் ப்ராவலிட்டி ஆஃப் ட்ராயிங் ப்ரைம் நம்பர் கார்டு ஓகே பிஆப் இ இஸ் ஈக்குவல் டு அவுட் ஆஃப் செவன்டீனில் நம்மளுக்கு பாசிபிளான ஃபேவரபிளான நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செவன் பை செவன்டீன் ரைட் தேர்ட் கொஷின் இஃப் இன் செகண்ட் ட்ரா பாய் காட் நம்பர் டூ அண்ட் த கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்ட் ஓகே இப்போ பாருங்கள் நல்ல கொஷினை பாருங்கள் செகண்டாக ஒரு பாய் வந்து பிக் பண்ணாங்க இல்லையா அந்த ப்ரைம் நம்பரில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூனா ஓகே அந்த கேம் முடிஞ்சிச்சு பட் அந்த கார்டை வந்து திருப்பியும் அந்த ஃபுல் செட்டுக்குள்ளே அவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வைக்கல வாட் இஸ் த ப்ராபரிட்டி ஆஃப் ட்ராயிங் எ கார்ட் வேரிங் ஏ மல்டிப்புள் ஆஃப் த்ரீ கிரேட்டர் தேன் ஃபைவ் பை த தேர்ட் பாய் இப்போ மூணாவது ஒரு பையன் வந்து எடுக்கும்போது அவனுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும் ஒன்லி சிக்ஸ்டீன் இல்லையா ஏன்னா செகண்ட் பாய் எடுத்த கார்டை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கல சரி இப்போ அவுட் ஆஃப் சிக்ஸ்டீன் கார்ட்ஸில் என்ன வர்றதுக்கான ப்ராப்ளி கேட்டிருக்காங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ கிரேட்டர் தென் ஃபைவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீயாக இருக்கணும் அதே மாதிரி ஃபைவை விட கிரேட்டராக இருக்கணும் அதுக்கான ப்ராப்லட்டி என்ன அப்படிங்கிறது இந்த கொஷின்னு இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது டோட்டல் அவுட் கம்ஸ் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டீன் ஃபேவரபிளாக நம்மளுக்கு வரக்கூடியது என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ ஆல்சோ கிரேட்டர் தென் ஃபைவாக இருக்கணும் ஓகே அப்படி கிரேட்டர் தென் ஃபைவ் இல்லை அப்படின்னு அந்த கண்டிஷன் சொல்லலைன்னா வீ கேன் ஏபிள் டு ஆட் த்ரீ ஆல்சோ ஹியர் ரைட் ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீன்னு போது த்ரீயும் இங்கே போடலாம் அங்கே ஒரு கண்டிஷன் ஃபைவை விட பெருசாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம இந்த வித்தவுட் த்ரீ மீதி எல்லாத்தையும் எழுதியிருக்கோம் ரைட் சிக்ஸ் நைன் டுவெல் ஃபிஃப்டீன் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஈவெண்ட் ஃபேவரபிளாக நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் ரைட் ஸோ இப்போ ப்ராலிட்டி ஆஃப் ட்ராயிங்க நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ அண்ட் கிரேட்டர் தென் பை ஃபைவ் ஓகே பி ஆஃப் இன்னு எடுத்துக்கிறோம் ஸோ டோட்டல் என் ஆஃப் எஸ்

சிக்ஸ்டீன் இருக்கும் ஓகே வாட் இஸ் த ப்ராவலிட்டி ஆஃப் ட்ராயிங் அ கார்ட் பரிங்க நம்பர் கிரேட்டர் தென் செவன்டீன் பை த ஃபோர்த் பாய் அவங்க கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஃபோர்த்தாக வர்ற பாய் வந்து எடுக்கும்போது கிரேட்டர் தென் செவன்ட்டியாக வர்றதுக்கான ப்ராவலிட்டி என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க இந்த கொஷின் படித்த உடனே நம்ம வந்து டைரக்டாகவே சொல்லிட முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒன்னுலேருந்து செவன்டீன் வரைக்கும் தான் நம்பர் இருக்குது ரைட் அப்போ இது வந்து பாசிபிளான ஈவெண்ட்டே கிடையாது கிரேட்டர் தென் செவன்டீன் அப்போ ஜீரோன்னு டைரக்டாகவே நீங்கள் வந்து போய் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணலாம் இல்லையா ஃபிஃப்த் கொஷின் இஃப் த கார்டு இஸ் ரீப்ளேஸ்ட் ஆஃப்டர் த ஃபோர்த் ட்ரா வாட் இஸ் த ப்ராவரிட்டி ஆஃப் ட்ராயிங் எ கார்ட் பேரிங் எ மல்டிபிள் ஆஃப் த்ரீ ஆர் செவன் பை த ஃபிஃப்த் பாய் இங்கே பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் த்ரீ ஆர் அப்படின்னா எப்பவுமே ப்ராவலிட்டி திஸ் ஆர் தட் அப்படின்னு ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருந்தாக்கா நம்ம என்ன பண்ணணும் இந்த கண்டிஷனுக்கு தேவையானது ப்ளஸ் இந்த கண்டிஷனுக்கு தேவையானது ரெண்டுத்துமே நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா ரெண்டுமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும் இந்த ப்ராப்ளியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது என்ன அவங்க ரீப்ளேஸ் பண்ணலை நாட் ரீப்ளேஸ்டு த கார்டு ரைட் ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து சிக்ஸ்டீன் நம்பர் இல்லையா இந்த சிக்ஸ்டீனுங்கிறது வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு நம்ம தேர்ட் இருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா ஏன்னா செகண்டா விளையாடினவங்க ரீப்ளேஸ் பண்ணலைனா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது ஆஃப்டர் த தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் எல்லா கொஷின்ஸுமே வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து ஒன்லி வி ஹவ் சிக்ஸ்டீன் ரைட் அடுத்தது ஃபேவரபிள் அவுட்கம் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீயாக இருக்கணும் ஆர் செவனாக இருக்கணும் அப்படின்னாங்க அப்போ நம்ம ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணிப்போம் த்ரீயோட மல்டிபிள்ஸ் என்ன பாருங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் டுவெல் ஃபிஃப்டீன் யா இது ஃபுல்லாக வந்து த்ரீயோட மல்டிப்புள்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க செவனோட மல்டிபிள்ஸ் ஸோ செவன் ஃபோர்டீன் இது ரெண்டும் செவனோட மல்டிபிள்ஸ் அப்போது டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஃபேவராக நடக்கக்கூடிய அந்த ஈவென்ட் எத்தனை அப்படின்றது பா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது செவன் ஓகே நம்பர் ஆஃப் இ என் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு செவன் ரைட் ஸோ ப்ரோலிட்டி ஆஃப் நம்பர் மல்டிப்புள் ஆஃப் த்ரீ ஆர் செவன் அப்போ ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும் த்ரீ ஆர் செவன் சொல்லிட்டுருக்கும் போது ஸோ தட் ப்ரோவர்டி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ் அவுட் ஆஃப் என் ஆஃப் எஸ்சில் டோட்டல் நம்பரில் நம்மளுக்கு ஃபேவரால் நடக்கிறது வந்து செவன் பை சிக்ஸ்டீன் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேஸ் ஸ்டடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கேஸ் ஸ்டடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ